ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக்கு வித் பிரியா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுவரைக்கும் போட்ட எல்லா ரெசிபிஸோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டுக்கால் சூப். வெளியில் கடைகளெல்லாம் ஆட்டுக்கால் சூப் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், பட் நான் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் பண்ணுவேன். ஸோ தட் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இட்லி தோசைக்கெல்லாம் கூட நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி டேஸ்டிங் செஷனில் என்னோடய இன்னொரு ஃபேமிலி மெம்பரை தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் சூப்புக்கு ஒரு ப்ரெஷர் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 1 பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை ரொம்ப வேக விட்டுறாதீங்க. அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலையும் இதோட சேர்த்துடலாம். நான் வந்து நல்லா ஆட்டுக்காலெல்லாம் தட்டி வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் சேர்த்ததுமே 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது மேலேயே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதில் மசாலாலாம் இறங்கும். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் மட்டன் மசாலா சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. இப்போ பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே அந்த மசாலாலாம் ஆட்டுக்காலில் நல்லா இறங்கும். நீங்கள் மிளகாய்த்தூளே சேர்க்காமல் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா ஆட்டுக்கால் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/7 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். எனக்கு 7 விசிலில் வெந்துச்சு, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க விசில் போட்டுட்டு. 7 விசிலுக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. இப்போ நான் எப்போவுமே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு 5 to 10 minutes நான் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவேன். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க, நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆட்டுக்கால் சூப். நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம டேஸ்டிங் செஷனுக்கு போயிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் டேடியோட ரிவ்யூ தான் கேட்க போகிறேன். டேடி, ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர் பார்த்தாலே சூப்பராக இருக்குமா, கலரே நல்லா இருக்குதா? அப்படியா, கலரு சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குமா, கடையை விட சூப்பராக இருக்கு. கடையில வந்து தனி மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் திக்கா இருக்குது, நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. தேங்க்யூ. எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க டாடி, கொஞ்சம் எங்களுக்கும் வைங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருந்தா அப்புறம் எல்லாத்தையும் தானே குடிக்கணும். கொஞ்சம் நிறைய வச்சிருக்கலாம்ல நீ. தொண்டைக்கு நல்லா இதமா இருக்குது, நல்ல கால் எல்லாம் வெந்திருக்குது, பல்லுக்கும் பதமா கடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்னங்கறத சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ டாடி, குடிங்க. நீங்களும் ஆட்டுக்கால் சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குக் வித் பிரியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.